இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரப்புடன் தன்மை மாறாத அரசுவை சமையலுக்கான அருண் மசாலா வணக்கம் திசைகளின் ஒரு மணிச் செய்திகள் டீசல் உதவித்தொகை இலக்கு மானியத்தால் ஏற்படக்கூடிய விலை உயர்வை கண்காணிக்க சிறப்பு பணிக்குழு அவசியம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் பரிந்துரை டீசல் உதவித்தொகை இலக்கு மானியத்தால் ஏற்படக்கூடிய விலையேற்றம் மற்றும் அதன் கசிவுகளை கண்காணிக்க அரசாங்கம் சிறப்பு பணிக்குழு ஒன்றை அமைத்திட வேண்டும் என்று பயனர்களுக்கான தன்னார்வ தொண்டு நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது டீசலுக்கான உதவித்தொகை இலக்கு மானிய திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்துள்ள வேளை விலை உயர்வு ஏற்படுத்த எந்தவொரு அவசியமில்லை என்று சுபாங் மற்றும் ஷ ஆலாம் பயனர்களின் கழகத்தின் தலைவர் ஜேக்கப் ஜார்ஜ் கேட்டுக்கொண்டார் முன்னதாக டீசலை பயன்படுத்தும் வணிகர்களுக்கு தொடர்ந்து டீசல் உதவித்தொகை இலக்கு மானியம் வழங்குவதன் மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்த அறிவிப்பை ஜேக்கப் ஜார்ஜ் சுட்டிக்காட்டினாா் அதில் பத்து வகையான பொது போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் இருபத்தி மூன்று வகையான பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் மட்டுமே டீசலுக்கான உதவித்தொகை இலக்கு மானியத்தில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் இத்திட்டம் ஏறக்குறைய ஆறு மாதங்களுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் விலையேற்றத்தில் இன்னும் சிக்கல் உள்ளதா அல்லது இல்லையா என்பதை கண்டறிவதற்கு சிறப்பு பணிக்குழு அமர்த்தப்பட வேண்டும் என்று ஜேக்கப் ஜார்ஜ் தெரிவித்தார் அரசாங்கம் உருவாக்கப்படுகின்ற சிறப்பு பணிக்குழு சாமானிய மக்களின் பிரச்சினைகளின் நுணுக்கங்களை நன்கு அறிந்து செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அண்மையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்ட ஜப்பான் பயணமானது மலேசியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் முதலீடு தொடர்புடைய இரு வழி உறவை வலுப்படுத்துவதாக காணப்படுகின்றது இப்பயணத்தின் மூலம் நாட்டில் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் மதிப்புள்ள புதிய முதலீடுகளையும் ஏழு பெரிய ஜப்பானிய நிறுவனங்களிடம் இருந்து மொத்தம் ஐநூற்று ஐம்பது வெள்ளி மில்லியன் ஏற்றுமதிகளையும் வெற்றிகரமாக பெற்றிருப்பதாக நேற்று செய்தியாளர் கூட்டத்தில் பிரதமர் கூறினார் ஆசியாவின் எதிர்காலம் குறித்த இருபத்தி ஒன்பதாவது அனைத்துலக மாநாட்டில் கலந்து கொள்வதை நோக்கமாக கொண்ட இப்பயணம் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு பெரும் பங்காக வந்தடைந்தது என்று பிரதமர் அறிவித்தார் மேலும் மலேசியாவில் உள்ள யுனிவர்சிட்டி சுகோபா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் முதற்கட்ட பதிவு இவ்வாண்டு செப்டம்பரில் திறக்க இருக்கும் வேளை யுனிவர்சிட்டி டெக்னாலஜி பெட்ரோனாஸ் யூடிபி மற்றும் யுனிவர்சிட்டி டெக்னிக்கல் மலேசிய யூ டெம் ஆகிய பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் பதிவை குறித்து தற்போது வசிடா பல்கலைக்கழகத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் அன்வார் தகவல் அளித்தார் பிற மதத்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதிலும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதிலும் முஸ்லிம்களின் பங்களிப்பு அளப்பரியது என்று பிரதமர் அன்வார் வலியுறுத்தினார் முஸ்லிம் இனத்தவர்கள் மற்ற மதங்களை புரிந்து கொள்வதும் இரக்கம் காட்டுவதும் எவ்வளவு முக்கியமானதோ அதேபோன்று பௌத்தர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் மற்றும் பிற இனத்தவர்கள் இஸ்லாத்தின் மீது அதே உணர்வினை கொண்டிருக்க வேண்டும் என்று ஜப்பானில் உள்ள கேயோ யூனிவர்சிட்டியில் உரையாற்றுகையில் பிரதமர் அன்வார் கேட்டுக்கொண்டார் இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் ஒப்பிட்டு மதத்தில் நிபுணத்துவம் பெற்ற ஜப்பானிய அறிஞரான மறைந்த தொஷிஹிகோ இசுட்சுவை கௌரவிக்கும் விழாவில் பிரதமர் அன்வாரின் இந்த உரை வந்தமைந்தது நாட்டில் சமூகங்களை பிளவுபடுத்தும் மற்றும் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் மதவெறியை எதிர்கொள்வதற்கு இத்தகைய நடவடிக்கைகள் மிகவும் அவசியம் என்று பிரதமர் மேலும் தெளிவுபடுத்தினார் பாப்வா நியூ கனியில் நேற்று நிகழ்ந்த நிலச்சரிவு சம்பவத்தில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் விஸ்மா புத்ரா அறிவித்துள்ளது பாட் மார்ஸ்பியில் உள்ள மலேசிய உயர் அதிகாரிகள் போகெரா பேய்லா மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதுடன் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பெற உள்ளூர் அதிகாரிகளுடன் தீவிரமாக ஒருங்கிணைந்து வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை மலேசியா தெரிவித்துக் கொள்கிறது அவ்விடத்திற்கு அருகிலுள்ள மலேசியர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்கவும் உள்ளூர் அதிகாரிகளின் வழிகாட்டல்களுக்கு இணங்க செயல்பட வலியுறுத்தப்படுவதாக அது கூறியிருந்தது பேரா பாரு புந்தோங் ஜாலான் கோல் ஸ்ட்ரீம் புந்தோங்கில் உள்ள ஒரு வீட்டில் ஆயுதம் ஏந்தி கொள்ளையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கும் நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு மூன்று மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை குறித்து பாதிக்கப்பட்ட முப்பது வயது ஆடவர் ஒருவரிடம் இருந்து புகார் கிடைக்க பெற்றதாக இப்போ போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடீன் அபாங் அஹ்மாட் தெரிவித்தார் வெள்ளை நிற நிசான் அல்மேரா ரக காரில் வந்த சந்தேகிக்கும் அந்நபர் கூர்மையான கத்தியை காட்டி பாதிக்கப்பட்டவரை துரத்தி சென்று தாக்கியதுடன் அவரிடம் இருந்து சுமார் பதினைந்தாயிரம் வெள்ளி மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றதாக அபாங் ஜைனால் கூறினார் சந்தேகிக்கும் அந்நபர் கருப்பு தொப்பி மற்றும் முகமூடி அணிந்திருந்து அவ்வீட்டிற்குள் நுழைந்திருப்பது சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருப்பதுடன் அந்நபரின் கார் அப்பகுதியில் உள்ள ஓர் இடத்தில் விட்டு செல்லப்பட்டதாக போலீசார் கண்டறிந்திருப்பதாக அபாங் ஜைனால் நேற்று ஓர் அறிக்கையில் தகவல் வெளியிட்டார் இதுகுறித்து குற்றவியல் சட்டம் முன்னூற்று தொன்னூற்று ஐந்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் அறிவித்தார் பாங்கி வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் முன்னூற்று இரண்டாவது கிலோமீட்டர் தொலைதூரத்தில் பொருடுவா அல்சா கார் ஒன்று சாலை தடுப்பின் மீது மோதியதில் ஐந்து பேர் காயம் இன்றி உயிர் தப்பினர் இன்று காலை ஆறு நான்கு மணியளவில் இச்சம்பவம் குறித்து தீயணைப்பு மீட்பு நிலையத்திற்கு தகவல் கிடைக்கப்பெற்றதாக ஸ்லாங்கூர் மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லீஸ் முக்தார் கூறினார் இதைத் தொடர்ந்து பாங்கியில் உள்ள தீயணைப்பு நிலையத்திலிருந்து ஏழு தீயணைப்பு வீரர்கள் உட்பட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அஹ்மத் முக்லீஸ் தெரிவித்தார் அக்காரின் உள்ளேசிக்கு இருந்த இருபது வயதிற்கு உட்பட்ட இரு பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அஹ்மத் முக்லீஸ் மேலும் விளக்கினார் கில்லான் பள்ளத்தாக்கில் மூன்று ஆண்கள் உட்பட ஒரு பெண் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஹைலாக்ஸ் வாகன திருட்டு கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்தனர் இந்த திருட்டு கும்பல் போலியான பதிவு எண்களை பயன்படுத்துவதுடன் சிறப்பு கருவிகளை கொண்டு வாகனங்களை திருடி வருவதாக நகரி சிம்பிலான் போலீஸ் தலைவர் டத்தோ அஹ்மாத் ஜாஃபீர் முகமது யூசுப் தெரிவித்தார் கடந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்லாங்கூரில் உள்ள செராஸ் சுங்கைபுலோ ஆகிய இடங்களில் நகரிசம்பிலான் குற்றப்புலனாய்வு துறையின் போலீசார் மற்றும் சரம்பான் மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட ஒப்ஸ் லெஜங்ஹாஸ் ஹைலாக்ஸ் திடீர் சோதனையில் முப்பதுக்கும் நாற்பத்தி மூன்றுக்கும் இடைப்பட்ட வயதுடைய நால்வரை கைது செய்ததாக அஹ்மத் ஜஃபீர் நேற்று ஓர் அறிக்கையில் கூறினார்

தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்